காஃபி டீ, நான் காஃபி டீயே குடிக்கிறது இல்லைன்னு சில பேர் ஒரு பால் பாலா குடிப்பான், அதுவும் தப்பு. காஃபியோ டீயோ ஒரு கப்போ ரெண்டு கப்போ குடிங்க, ஆனா அதை தாண்டி நிறைய பானங்கள் நம்மகிட்ட இருக்கு. உங்க வீட்டுல 100 கிராம் 3 ரோசஸ் டீ, 100 கிராம் காபி தூள் பொடி வாங்கி வைக்கிற மாதிரி இன்னொரு ஒரு 3 பாட்டில் 4 பாட்டில் 100 கிராம் கரிசலாங்கண்ணி பொடி, 100 கிராம் நல்ல சுக்குமல்லி காஃபி, ஒரு 100 கிராம் நெல்லிக்காய் பொடி, ஒரு 100 கிராம் முசுமுசுக்காய் பொடி, ஒரு 100 கிராம் ஆவாரம்பூ, 100 கிராம் இது எல்லாம் 100 கிராம் கண்டிப்பா காபி விலையை விட தேநீர் விலையை விட குறைவு தான். இன்னைக்கு கடையில வாங்கினாலும் சரி விவசாயிட்ட போய் வாங்கினாலும் குறைவா தான், 30 ரூபாய் 40 ரூபாய்க்கு நீங்க வாங்கி வைக்க முடியும். ஆனால் இதுல சொன்ன ஒரு ஒரு மூலிகையும் எப்படி ஒரு தேநீர் அப்படிங்கிறது ஒரு தேயிலையினுடைய வருத்த பொடியோ அது மாதிரி கரிசலாங்குண்ணி சூரணமும் ஆவாரை பொடியும் முசுமுசுக்கை பொடியும் சுக்குமல்லி பொடியும் ஒன்னொன்னும் அவ்வளவு உற்சாகத்தையும் உடல் நலத்தையும், தேநீர் குடிச்சா கிடைக்கக்கூடிய உற்சாகம் மாதிரி, அதை தாண்டி உற்சாகத்தை தாண்டி உடலுக்கு ஏதாவது ஒரு வகையில நல்லது செய்யக்கூடிய தன்மையும் அந்த ஒரு ஒரு இலைக்கு உண்டு. அப்ப ஏன் நம்ம வாங்கி வைக்க கூடாது? இந்த மாதிரியான குட்டி குட்டி விஷயங்களை எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை நம்ம பொடி செய்து வைத்துட்டோம்னா தினம் காலையில ஒரு கப் கரிசலாங்கண்ணி கஷாயம், ஒரு நாள் முசுமுசுக்கை கஷாயம், ஒரு நாள் வந்து ஆவாரை கஷாயம் குடிச்சோம்னா சர்க்கரை கட்டுப்பாட்டுல இருக்கும், பித்தம் சரியாக சீராக இருக்கும், ஜீரணம் சரியா இருக்கும். ப்ரீபயாட்டிக் அப்படிங்கிறான், குடலுக்குள் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களை, உடல்ல இருக்க பாக்டீரியா தான் நம்மள காக்காவட்டில் முக்கியமான பங்கு வகிக்குது. இந்த உடல் இப்படி இருக்குன்னா, இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், சிவராமன் பேசிட்டு இருக்கான்னு நினைக்க வேண்டாம். சிவராமனை தாண்டி உள்ளுக்குள்ள கோடானு கோடி பாக்டீரியா வைரஸும் சேர்ந்துதான் என் வார்த்தைகளை என் மூளை எடுத்து தருவதற்கான வேலைக்கு உதவுகிறது என்று நவீன அறிவியல் கண்டுபிடித்திருக்கிறது. நான் விளையாட்டா சொல்ல, நீங்க போய் கூகுள் பண்ணி பாருங்க, கட் பயோம் அப்படிங்கறத செகண்ட் ஜீனோம்ங்கிறா, 43% ஆஃப் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஜீன்ல 43% அதர் பாக்டீரியா வைரஸோட ஜீன். அப்ப அவைகளுக்கும் சேர்த்துதான் நம்ம சாப்பிடணும். அப்படி அவைகளுக்கும் சேர்த்து சாப்பிடுறதுலதான் இந்த முசுமுசுங்க, கரிசலாங்கண்ணி, சுக்குமல்லி காஃபி, இது எல்லாத்துக்கும் ஒரு பயன் இருக்கு. அப்ப நம்ம அந்த பழக்கத்தை விடணும். நாங்க சின்ன பிள்ளைல பழையங்கோட்டை எல்லாம் அங்க இருக்கும்போது சுக்கு வெண்ணி அப்படிமோ, கண்டிப்பா சனிக்கிழமை ஆனா வீட்டுல சுக்கு வெண்ணி கண்டிப்பா இருக்கும். சுக்கு கொத்தமல்லி கொஞ்சம் போல மிளகு போடுவாங்க, கருப்பட்டி போட்டு அந்த டீ கொடுப்பாங்க. அது வந்து ஜீ, நாங்க அந்த சின்ன பிள்ளையில எங்க அம்மா இதெல்லாம் சாப்பிட்டேன்னா ஜீரணம் நல்லா இருக்கும்டா, வாரந்தோறும் குடிச்சேன்னா வயிற்றுல கசட் எல்லாம் இருக்காது, அவ்வளவுதான் அம்மாவுக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு கண்டுபிடிக்கிறான் தைமோகுயனைன் அப்படின்னு ஒரு ஆல்கலைட் இருக்கு சார், அது வந்து ஒரு ப்ரீபயாட்டிக். அதுக்கப்புறம் அது வந்து ஒரு தேவையில்லாத இன்ஃபிளமேஷனை குடல்ல வர்றதெல்லாம் எடுக்கும். ஜிஞ்சுபெரியன் ஆல்கலைடு நுரையீரல்ல இருக்கக்கூடிய வைரஸ் எல்லாம் எடுக்கக்கூடிய சுக்குல இருக்கு. இப்போ இன்னைக்கு இவ்வளவு கண்டுபிடிக்கிறான். அப்ப நம்ம மரபு ரீதியாக எவ்வளவு நல்ல விஷயங்களை நம்ம பழக்கி வச்சிருந்தோம், அந்த தேநீரை ரெகுலரா எடுத்துக்கணும். உணவுல அதே மாற்றம், குழந்தைகளா இருந்தா அதுக்கு இந்த மாதிரி என்னென்ன பண்ண, சின்ன பிள்ளைக்கு வந்து நம்ம என்ன கொடுக்கலாம், நடுவயதுல இருக்கவங்களுக்கு என்ன கொடுக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும். இப்ப இஞ்சி சுக்கு மாதிரி வச்சுட்டு குட்டி குழந்தைங்களுக்கு ரொம்ப கொடுக்க முடியாது. அப்ப அவர்களுக்கு துளசி கற்பூரவல்லி போட்டு ஒரு கஷாயம், துளசி இல நாலு இல ரெண்டு கற்பூரவல்லி ரெண்டு வெத்தலை ஒரு மிளகு போட்டு வாரத்துக்கு ஒரு நாள் அந்த டீ கொடுங்க, இன்னொரு நாள் வந்து சுக்குமல்லி காஃபி கொடுங்க. வீட்லயே 45 வயசுல இருக்காரு, சர்க்கரை வியாதி வருமா வந்துருச்சா வரலையா அப்படின்னு குழப்பத்துல கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அல்லது அப்பா தாத்தா எல்லாருக்கும் இருக்கு நமக்கு வந்துருங்கிற பயத்துல கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அல்லது ஏற்கனவே 35 வந்தாச்சு சார், தினம் காலில பிஃபோர் ஃபுட் ஆஃப்டர் ஃபுட் எல்லாம் மாத்திரையா தான் சாப்பிட்டு இருக்கேன், பொரியல் மாதிரி இருக்கு மாத்திரை, பீன்ஸ் பொரியலோட சேர்த்து இந்த பொரியலையும் சாப்பிட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்கிறோமா, ஆவாரை டீ தினம் எடுக்கிறோம். ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்னு சொல்லி பாடிக்காங்க சித்தர்கள், ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தம் கோஷ்டம் மேவிய மருதத்தோடும் விருதுட ருக்க கொண்டு காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் தானே. சர்க்கரையும் கட்டுப்படும், சர்க்கரையினால பின்னாட்களில் வரக்கூடிய சர்க்கரையினால வந்த சிறுநீரக செயலிழப்பு வந்து அதுவும் கட்டுப்படும் என்று சொன்னார்கள். அவ்வளவு சிறப்பான ஒரு மருத்துவம் வந்து அந்த ஆவார கஷாயத்தில் இருக்கு. அப்ப அதை நம்ம எடுக்கணுமா வேண்டாமா, ரொம்ப ரொம்ப அவசியமானது.